என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்து என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமாய் என்னையும் பயன்படுத்து குயவன் நீ John chapter 14 யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் கடைசி வசனம் 23வது வசனம். John chapter 14 verse 23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான் அவனில் என் பிதா அன்பாயிருப்பார் நாங்கள் அவனிடத்தில் வந்து அவனோடே வாசம் பண்ணுவோம். ஆமென். கவனிங்கள், நாம் ஆண்டவர் எப்படி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதை குறித்து தியானித்து வருகிற இதே சத்தியத்தின் அடிப்படையிலே கடந்த வாரமும் உண்மையாய் சபையில் அங்கத்தினாய் இல்லை என்றால் அங்கத்தினலாய் இருப்பது எப்படி என்பதையும் ஊழியர் மூலமாக நாம் கேட்டோம். அதனால் சபையில் அங்கத்தினர்களாய் இருப்பது என்பது ஏதோ ஒரு சபைக்குரிய முறைமையும் அல்ல, சடங்காச்சாரமும் அல்ல. ஆமென். நாம் இந்த வசனத்தின் அடிப்படையில் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் எல்லாருக்குமே, ரட்சிக்கப்பட்ட எல்லா தேவ பிள்ளைக்குமே கர்த்தர் கொடுத்த உரிமை அவருடைய சரீரமாகிய அங்கத்திலே அவயவமாயிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் யாருமே தனிப்பட்ட நிலைமையில் தலை இல்லாத சரீரத்தில் இல்லை, சரீரமாகிய சபைக்கு தலையாக தேவனால் ஏற்படுத்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம். கரங்களை வைத்து ஆமேன் என்று சொல்லி நன்றியோடு ஆமேன். நாம் அறிக்கை செய்கிற அந்த நிலைமையிலேயே விடுதலை உண்டாகும். அதனால்தான் நான் பிரகடனப்படுத்தும் பொழுது நீங்கள் வாய்களை திறந்து அது சத்தியத்தில் இருந்து வரும் என்றால் ஆமேன் என்று சொல்லி பெற்றுக்கொள்ளவேன். ஆமேன். கவனிங்கள், என்று ஆண்டவர் சொன்னார் ஒருவன் என்னிடத்தில் அன்பா இருந்தால். எப்பொழுதுமே அவர் சொல்லுகிற வார்த்தை, யோவான் 15 பேசியிருக்கிறார், அன்பு இல்லாமல் கற்பனைகளை கை கொள்ளவே முடியாது என்பதை நம்முடைய அனுபவத்திலும் நாம் அறிந்திருக்கிறோம். எவ்வளவுதான் சபையில் பிரசங்கத்தை கேட்டாலும் நான் பிரசங்கித்தாலும் ஆண்டவர் மேல் அன்பில்லாத பட்சத்தில் அவருடைய கற்பனைகளை கை கொள்ள முடிவது இல்லை. படிக்கிறோம், நல்லது என்று நமக்கு தெரியும், சரி என்று தெரியும். ஏனென்றால் ஆண்டவருடைய பிரமாணத்தையே அன்றி நன்மையையும் சரியையும் யாரும் நமக்கு காட்டவே இல்லை. ஆமே. காட்டினதே அவருடைய வார்த்தை தான். இந்த உலகம் படிப்பித்தது, உறவுகள் சொல்லி கொடுத்தது, அது நம்முடைய தாய் தகப்பனையும் சேர்த்து தான். ரட்சிக்கப்படாத நாட்களிலே நாம் கற்றுக்கொண்ட எதுவுமே நன்மை அல்ல. நன்மையை போல் தோன்றினது ஆனால் நன்மையாகவே இல்லை என்றால் பூரண நன்மை என்று வரும்பொழுது நன்மைக்கு காரணராகிய தேவனே அதை நமக்கு காட்டி தர முடியும். இன்று தேவன் நமக்கு காட்டி தருவதற்கு காரணம் நம் வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். கற்றுக்கொள்ளுகிற எந்த பிள்ளைக்கும் சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். நன்றாய் கவனிங்கள், ஆண்டவருடைய கற்பனைகள் எதுவுமே பாரமானவைகள் அல்ல என்று வேதம் சொல்லுகிறது.
அப்படி என்றால் பாரத்தை நீக்க வந்த இயேசு ஒரு புது பாரத்தை தரவே மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னவர் தான். என்னிடத்தில் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், ஏனெனில் அவருடைய நுகமானது லகுவாயும் அவருடைய பாரம் மெதுவாயும் இருக்கிறது என்றும் சொன்னவர் ஒரு காலம் பாரமுள்ள கற்பனைகளை நுகமாய் கொடுக்கவே இல்லை. ஆதலால் கவனிங்கள், அன்பு இருக்கும் பொழுது எப்படிப்பட்ட கற்பனையும் கற்றுக்கொள்ள மாத்திரமல்ல செயல்படுத்த நமக்கு திறன் உண்டாகிறது. இந்த ஆண்டவர் வாசம் பண்ணுதலை பேசும் பொழுது ஏதோ சபைக்கு வரும் பொழுது அனுபவிக்கிறதை அவர் பேசவில்லை. இது ஒரு பகுதி மாத்திரமே. நமக்குள்ளாய் ஜீவிக்கிறவரோடு நாம் ஜீவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு கவனிங்கள், ஆண்டவர் இதை பேசும் பொழுது வாசம் பண்ணுவோம், என்ன வல்லமையான வார்த்தை பாருங்கள். நான் ஏற்கனவே எப்பொழுதுமே சத்தியத்தின் அடிப்படையில் சொல்லுகிறது போல, பரலோகம் நம்மை தேடி வந்திருக்காத பட்சத்தில் பரலோகத்திற்கு உரியவரை நாம் அறிந்திருக்கவே முடியாது. இன்னும் எப்படி சொல்ல வேண்டும் என்றால், பரலோகத்திற்கு உரியவர் நம்மை தேடி வந்திராத பட்சத்தில் பரலோகத்தின் காரியங்களை நாம் அறிந்திருக்கவே முடியாது. ஆதலால் கர்த்தரே சொல்லுகிறார், நாங்கள் வந்து, அப்படி என்றால் நானும் பிதாவும் வந்து உங்களோட வாசம் பண்ணுவோம் என்று சொன்னதற்கு காரணம், நீங்கள் அன்பாய் இருக்கிறதை காட்டி இருக்கிறீர்கள். எப்படி காட்டினீர்கள்? என் வசனத்தை கை கொண்டு காட்டி இருக்கிறீர்கள். என்னை கவனிங்கள், ஆதலால் இன்று நாம் பேசுகிற இந்த காரியங்களின் யதார்த்தம் எங்கே வருகிறது என்று பார்ப்போம். லூக்கா 8 நாம் செல்லுவோம். ஏனென்றால் இதனுடைய இணைப்பை அங்கே கர்த்தர் பேசி இருக்கிறார். லூக்கா 8 ஒரு முக்கிய குறிப்பு. நான் சில குறிப்புகளை மாத்திரம் எடுக்கிறேன், ஓமையை முழுவதாய் நாம் அறிய போவது இல்லை. இங்கே 8 அவர் பேசின சில வாக்கியங்களை வாசிக்க போகிறோம். லூக்கா 8 நான் சொல்லுகிற வசனம் 10 எல்லாரும் வருமணப்பட்டவர்களாய் சத்தமா என்னோடு கூட சேர்ந்து வாசிக்கும்படிய கேட்கிறேன். சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். இவைகளை சொல்லி கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் இந்த ஓமையின் கருத்து என்னவென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கத்தக்கதாக அவைகள் ஓமைகளாக சொல்லப்படுகிறது. ஆமென். கவனிங்கள், பரலோகத்தின் ரகசியங்களை இயேசு எல்லாருக்கும் சொல்லவில்லை, ஆனால் ஒன்று சொன்னார் எல்லாருக்கும். இன்று சபையை கேளுங்கள், எல்லாருக்கும் ரகசியங்களை அவர் சொல்வது இல்லை, ஆனால் எல்லாருக்கும் ஒன்று சொன்னார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினாராம். அப்படின்னால் என்ன அர்த்தம்? காதுகள் இருக்கிறபடியினால் கேட்பதை இயேசு பேசவில்லை. எத்தனை பேர் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள்? காதுகள் இருக்கிறபடியினால் கேட்பதை கர்த்தர் பேசவில்லை. இந்த காதுகளை தாண்டி கவனிக்கிற ஒரு காது ஆவிக்குரிய காதாய் இருக்கிறது. அப்படின்னால் ஆண்டவர் பேசுகிறதின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிற இருதயம், இது ஆவிக்குரிய கவனிப்பு. வெறும் செவிகளுக்கு சத்தம் போவதினால் யாரும் சத்தியத்தை புரிந்து கொள்வது இல்லை. அதனால்தான் சத்தியத்தை சத்தமாய் சொன்னாலும் தூங்குகிறவர்கள் சபைகளில் உண்டு. எத்தனை பேருக்கு புரிகிறது? ஏதோ சத்தமாய் பேசுகிறார்கள் என்று சத்தியம் புரிகிறதாக நானும் நம்பவே மாட்டேன், ஆனால் சத்தமாய் பேசணும், ஏனென்றால் இயேசு பேசி இருக்கிறார். எத்தனை பேருக்கு அந்த கிருபை புரிகிறது? கிருபை, இதெல்லாம் கிருபை. தூங்குகிற ஒரு ஆளை கூட தட்டி எழுப்புகிற கிருபை, இதுவும் ஆவிக்குரிய அர்த்தம் என்றே நான் பேசுகிறேன். ஒரு மரணத்திலே மண்ணோடு ஒட்டி இருக்கிற நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கத்தக்கதாய் அவர் தட்டி எழுப்புகிற கிருபையின் சத்தங்க அது. நான் மறித்துவிட போகிறேன் என்பதை அறிந்த சூழ்நிலைகளில் வருகிற சத்தம், சத்தமிட்டு கூறினாரா? அப்படின்னா எல்லாருக்கும் கேட்க வேண்டும். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்றால் என்ன அர்த்தம்? நீ கேட்கிறதற்கு காது உனக்கு இருந்தால் கேட்கும், அதுதான் அர்த்தம்.
அப்போ இந்த சத்தியத்தை அவர் பேசின பொழுது இதை மாத்திரம் சொன்னார், கேட்கிறதற்கு காது இருந்தால் கேட்டுக்கொள். ஆனால் எல்லாரும் ரகசியத்தை கேட்க இயேசு இடத்தில் வரவில்லை. இதுதான் இணைப்புங்க. எத்தனையோ காரியத்தை கேட்கிறோம், ஆனால் இணைப்புக்குள் எத்தனை பேர் வருகிறோம்? இன்னைக்கு சபையில் கேட்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் இணைப்பு என்பது வித்தியாசமானது. ஆமென். எப்படி நான் அவரை எனக்குள் வாசம் பண்ணும்படியாய் அறிந்திருக்கிறேன் என்பதன் இணைப்பு. எல்லாரும் சபைக்கு வரலாம், சத்தமா வருகிற வார்த்தைகளை கேட்கலாம், ஆனால் இணைப்பிற்குள் எத்தனை பேர் வந்திருக்கிறீர்கள்? ஏதோ ஞாயிற்றுக்கிழமை வந்து விடுவதனால் அங்கத்தினர்கள் என்று ஆண்டவர் சொல்லவே இல்லை வேதத்தில். ஒரு சபைக்கு நீங்கள் சென்று குழந்தை பிரதிஷ்டை செய்வதாலோ திருமணம் செய்து கொள்வதாலோ இறந்த பிறகு சடலத்தை புதைப்பதற்கு கல்லறை கொடுக்கப்படுவதாலோ அங்கத்தினர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. ஆமே. இது நாம யூகித்துக் கொண்ட காரியங்கள். சபையை குறித்து ஒரு சபைக்கு சென்றால் இதெல்லாம் கிடைக்குமா? முக்கியம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதெல்லாம் தன்னால நடக்கும் என்று அர்த்தம். ஆமே. குழந்தை பிறந்துதான் ஆகும், கல்யாணம் ஆனா பிரதிஷ்டை செய்துதான் ஆவார்கள், திருமணம் ஆக வேண்டும் என்றால் ஆகித்தான் ஆகும், செத்து போன புதைத்துத்தான் செய்வார்கள், புதைக்குத்தான் செய்வார்கள் அப்படி சொல்லும். இதெல்லாம் வழக்கங்க. இந்த வழக்கத்தை எல்லாம் கர்த்த சொல்ல வரவே இல்லை. ஆமே. வழக்கத்துக்கு மாறானதை சொல்லத்தான் இயேசு வந்தார். ஏற்கனவே மதம் இருந்த காலகட்டங்களிலே இன்னொரு மதத்தை புகுத்தவா இயேசு வந்தார்? ஆராதனைகளும் முறைமைகளும் சடங்காச்சாரங்களும் பலிகளும் நடந்து கொண்டிருந்த நாட்களில் இன்னொரு மார்க்கத்தை காட்டவா இயேசு வந்தார்? இல்லை, தானே மார்க்கம் என்பதை காட்டவே வந்தார். அதனால்தான் பேச்சு வித்தியாசப்படுகிறது. எல்லாருக்கும் சொன்னாருங்க, இன்னைக்கு சபையை கேளுங்கள், இந்த சபையின் சத்தியங்கள் சத்தியத்திலிருந்து வருகிறபடினால் எல்லா சபைகளுக்கும் பொருந்தும். சபைக்கு வருவதனால் அங்கத்தினர்கள் அல்ல. இது ஏன் கடந்த வாரத்தின் சத்தியத்தோடு இணைந்தது என்பதை ஆச்சரியம். என்னென்றால் வாசம் பண்ணுகிற காரியம். You should dwell in the house of the Lord. Visitors இல்லை, தேவனுடைய சபை என்று சொல்லப்படுவதே எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. நானாக பேசுகிறேன் மறுபடியும். தேவனுடைய சபை என்பதை கூட வார்த்தை எப்படி சொல்லுகிறது? தேவனுடைய வீடு. வீட்டில் தான் வாசம் பண்ணுகிறோம், சபையில் வாசம் பண்ணுவது இல்லை. அப்படி என்றால் நீங்களும் நானும் வருகிற இடத்தை தேவன் தன்னுடைய வீடு என்று சொல்வார் என்றால் நாம் வாசம் பண்ணுகிற இடமும் இதுவாகத்தான் இருக்க வேண்டும். இது ஆவிக்குரிய அர்த்தம். சரீர நிலைமையில நமக்கென்ற வீடுகள் உண்டு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வீட்டில் இருந்தாலும் சபைக்குள் வந்து போனாலும் நீ பட்டணத்தில் உள்ளிருந்தாலும் வெளியே சென்றாலும் நீங்காத ஒரு பிரசன்னம் உங்களுக்குள்ளேயே இருந்து கொண்டிருப்பதினால் தேவன் நம்மோட வாசம் பண்ண விரும்புகிற தேவனா இருக்கு. இப்பொழுது கவனிகள், அவர் வாசம் பண்ணுகிற விதத்தை இயேசு பேசும் பொழுது ஓமைகளாக மற்றவர்களுக்கு பேசினவர் ஓமையின் கருத்தை உள்வைத்து தான் பேசினார். எத்தனை பேருக்கு அந்த சத்தியத்தின் ஆழம் புரிகிறது? ஓமைகளை பேசினவர் ஓமைகளின் கருத்தை மனதில் வைத்துத்தான் பேசினார். அதனால் தான் சொல்லி முடித்தார், கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சாதாரணமாய் சொல்லவில்லை, சத்தமிட்டு கூறினார். காரணம், அந்த கூட்டத்துல ஓர ஆள் கூட தப்பிவிடக் கூடாதே, சத்தியத்தை தப்ப விடக் கூடாதே என்றுதான் சத்தமிட்டார். ஆனால் எல்லாரும் வந்து கருத்தை கேட்கவில்லைங்க. இதுதான் இணைப்புங்க. ஒரு காரியத்தை நம்ம ருசிக்கும்படி கர்த்த தருணம் தருகிறார் என்றால் அந்த ருசிக்குள் வளரத்தக்கதாயும் தருணம் தருகிறார். ஆமென், ஆமென், ஆமென். இப்போ ஒரு ஹோட்டலுக்கு போறோம், எப்பொழுதுமே யதார்த்தமாய் பேசுகிற தேவனா இருக்கிற அப்படி நான் சொல்லுகிறேன். ஒரு ருசியை கண்டுபிடிக்கிறோம் என்றால் நாலு பேருக்கு நாம் சொல்ல மாட்டோம். இப்ப சபையில் கர்த்த சில காரியத்தை கொடுத்து அனுபவிக்க வைக்கிறார் என்றால் சொல்லாமல் வந்து போக முடியாதே. அதை அறியாதவர்களுக்கு சொல்ல வேண்டுமே. வந்து பாருங்கள் என்பது சபையை அல்ல, இயேசு கிறிஸ்துவை வந்து பாருங்கள், கரங்களை தட்டி அப்படியாக கடவுது என்று சொல்லி பெற்று. ஆமே. நன்றி. கவனிக்கணும், எல்லா சபைகளையும் கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஊழியங்களை ஊழியக்காரர்களை ஒரு தரிசனத்தோடு ஏற்படுத்தினவர் தேவன். ஆதலால் ஒரு சபையை பற்றி பேசுவதற்கு முன்பாக நீங்களும் நானும் பேச வேண்டியது சத்தியத்தை.
சத்தியத்தை காட்டும் பொழுது இயேசு கிறிஸ்துவையே காட்டுகிறோம் என்றால் அவரை காட்டுவது அவருடைய வார்த்தை மட்டும்தான். நம்மை காட்டுவதால், நம் சபையை காட்டுவதால் அவரை புரிந்து கொள்ளுவார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். அவரை புரிந்து கொள்ளும்படியாக நீங்கள் சத்தியத்தை காட்ட வேண்டும். என்ன கவனிங்க, சத்தியம் என்பது ஏதோ மனப்பாடம் பண்ணுவதால் இருக்காது, கை கொள்ளுவதால் மாத்திரமே தங்கும். அப்படின்னா கேட்டவைகளை எப்படி நான் தக்க வைத்துக் கொள்வது என்பதற்கு ஒரு வழிமுறை உண்டே. கூட்டத்திலே கேட்டவர்கள் எல்லாரும் போய்விட்டார்கள், ஆச்சரியம் அதுதான். ஆனால் தனிப்பட்ட நிலைமையில் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து ஓமையின் கருத்தை கேட்டவர்கள் யார் என்றால் சீஷர்கள். ஆமே, பின்ன கவனிங்களே, ஒரு ஆண்டவரை பின்பற்றுதல் என்பது அறியாமல் பின்பற்றுவதே அல்ல. நீங்க புரிந்து கொள்ளாத ஒன்றை பின்பற்ற கூடாதுங்க. ஆமே, யாரோ சொன்னாங்க போனங்க நல்லா இருந்தது என்ற வார்த்தை எல்லாம் பொதுவான வார்த்தை. ஆனால் தேவன் தனிப்பட்ட விதத்தில் உங்களோடு இடைப்பட்டாரா, என்னோடு பேசினாரா, எனக்கு ஒரு தொடுதல் வந்ததா, ஆண்டவர் இதைத்தான் எனக்கு செய்ய சொன்னார் என்பது எனக்கு புரிந்ததா, அதுதான் இணைப்பு. இந்த இணைப்புகள் வந்தவர்கள் ஏனோ தானவென்று வந்து போக மாட்டார்கள், தொடர்ந்து அந்த இணைப்பிலே தங்கும்படியாய் வருவார்கள். அதனால்தான் வேத பாடக வகுப்பு முக்கியமாகிறது, ஜெபங்கள் முக்கியமாகிறது, பரிசுத்தவான்களின் ஐக்கியங்கள் முக்கியமாகிறது. எத்தனை பேருக்கு முக்கியம் புரிகிறது? ஆமென் என்று சொல்லி பெற்றுக்கொள்ள. கவனிங்கள், உங்களுக்கு ஒருவேளை இந்த திருப்பு முனை பிடிக்காமல் இருக்கலாம். அநேக கிறிஸ்தவர்கள் சடங்காச்சாரமாக சபைகளை தேடும் பொழுது அவர்களுக்கு இதெல்லாம் புரியாது. காரணம், அவர்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாய் தங்களை விட்டு கொடுக்காமல் இருக்கிறார்கள். அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்கள் விட்டு கொடுக்கிற இடத்திலே கத்தர் என்ன செய்கிறார், கிரியை செய்கிறார். ஆமென் என்று சொல்லி கரங்களை வைத்து. நீங்க எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு தெரியாது எல்லாராலும் ஏன் முடியவில்லை என்பது எனக்கு தெரியாது. ஆனால் கத்தரை பின்பற்ற விட்டு கொடுத்தவர்கள் புரிந்து கொண்டவர்கள் மாத்திரமும் அல்ல, இவர்கள் கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற பாத்திரங்களாக இருக்கிறார்கள். நீங்கள் விளைய செய்யாததை மற்றவர்கள் வாழ்க்கையில் விதைக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரிந்தது? உங்களுக்குள்ள விளையாதது மற்றவர்களுக்குள் விதைக்கப்பட முடியாது. ஆமே, விதை இருக்கிறவங்க தானங்க கொடுக்க முடியும். அப்போ விதையை பெற்றுக்கொண்ட நீங்கள் விளைச்சலை பார்த்தால்னா அந்த விதையுடைய மகிமை உங்களுக்கு தெரியும். இதை விதைச்சா அதுதான் என் வரும், ஏன்னா நான் விதைச்சு பார்த்த ஆளு. இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில் தான் விவசாயிகளும் செய்கிறார்கள். விதைத்ததின் அருமையும் விளைச்சொலின் அருமையும் தெரிந்தபடினால் தான் விதைகளை சேகரித்து வைக்கிறார்கள். காரணம், அது அறுவடையின் ஒரு கருவி. தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு சத்தியம் வருகிறது என்றால் சத்தம் அல்ல, அது கர்த்தர் சொன்னது ஒரே ஒரு விஷயத்துல தான் சத்தம். காது இருந்தா கேளு, அதற்கு தான் சத்தமிட்ட. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ஆமே நாமே. தேவன் மெதுவா பேசினாலும் ஒரு விவேகிக்கு புரியும். ஆமே என்று சொல்ல, விவேகிக்கு கடிந்து கொள்ளுதல் சாதாரணமாய் வருமா? எப்படின்னா, கடிந்து கொள்ளுகிற காது, கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிற காது. சரியை போகிறேன், விவேகிகளுக்கு, விவேகிகளிடத்தில் தங்கும். எப்படி? கடிந்து கொள்ளுதலை கவனிக்கிற செவிகள் விவேகிகளிடத்தில் தங்கும். தங்கும் என்ற அந்த செவிகள் அவர்களுக்கே உரியது, அது வந்து போகாது. ஒரு நேரம் கேட்கும், ஒரு நேரம் அடைக்காது. சில பேர் சபையில செய்தியை கேட்கும்போது பிடித்தது என்று வந்தது என்றால் தட்டென்று திறந்து விடும், பட்டென்றே வைத்து விடுவோமே. ஆனா பிடிக்காதது வரும் என்றால் தானாக அடைத்துக் கொள்ளும். செலக்டிவ் ஹியரிங் என்று சொல்லுவார்கள் இல்லையா, செலக்ட் பண்ணி கேட்கறது. அதனால்தான் சிலதெல்லாம் தலைக்கு மேல சிலருக்கு போகுதுன்னா என்ன அர்த்தம், செலக்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். இப்ப பல பேருக்கு புரியாது, ஏனென்றால் அது ஏற்கனவே செலக்ஷன்ல இருக்கு. வரும்போதே செலக்ஷன்ல தான் வருவாங்க, பாப்போம் எந்த ரேஞ்சில் வருதுன்னு. அந்த ரேஞ்சுக்கு திறந்தா போதும், ஓவரா இருந்துச்சுன்னா போயிடட்டும். பின்னாடி இருக்கிற போய் ஆளை தள்ளி தட்டி ஏதாகல செய்யட்டும். நன்றை கவனிக்கணும், ஆண்டவர் சத்தமிட்டு கூறின ஒரே ஒரு விஷயம், காது திறக்க வேண்டும். திறந்தாதான் என் விஷயம். நன்றை கவனிக்க, இந்த காதுகள் எல்லாருக்கும் பெருக்கு. யாரும் செவிகள் இல்லாதவர்கள் இல்லை, அப்படியே இந்த செவிகள் இருந்தாலும் காது கேட்காதவர்களை கூட கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் உண்மையிலேயே கேட்க முடியாதவர்கள் கூட செவிகளோடு தான் இருக்கிறார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்லும்போது இந்த செவிகளை வைத்து பேசவில்லை, அவர் ஆவிக்குரிய செவிகளை சொன்னார்.
உன் காதுகள் திறந்திருந்தா என்ன நடக்கும்? கவனிங்க, இந்த திறந்திருக்கிற காதுகளுக்கு ஒரு வல்லமை உண்டு. அதனால்தான் சீஷர்கள் தனியாய் வந்தார்கள். காரணம், இது ஓமப்பா, இந்த ஓமையின் உண்மை தெரியணும். இப்போ நிறைய பேர் ஜோடிப்பா என்று கர்நாடக தேசத்தில் பயன்படுத்துகிற வார்த்தை, ஜோடிப்பா என்றால் அலங்காரமாய், வேதத்திலும் வந்துவிட்டது ஜோடிப்பு. ஏற்கனவே பேசியிருக்கிறார் கர்த்தர். உங்களுக்கு புரியும் என்றால் ஏசையாவுக்கு திரும்பி சொல்ல வேண்டும். ஜோடிய ஜோடிப்பான புஷ்பமாக வாடிய புஷ்பமாகும். எனவே கவனிங்கள், கர்த்தர் சில விஷயத்தை சொல்லும் பொழுது அலங்காரமாய் பேசுகிற தேவன் அல்ல, அலங்காரத்தை கொடுக்கும்படியாய் பேசுகிற தேவன். அதனால் சிலதை அவர் பேசினால் அதிலே ஆழமாய் பேசுவார். அதை நாம் தான் கேட்டறிய வேண்டும். ஏன் கேட்டறிய வேண்டும்? கவனிக்கிற செவிகள் அதைத்தான் செய்யும். நீங்க கவனிக்கிற விஷயம் உங்களுக்கே தெரிய வரும், ஆண்டவரே அதில் ஒரு ஆழம் உண்டு, ஆண்டவரே அதன் கருத்து என்ன? கவனிங்க, இந்த ஓமையின் கருத்து என்னவென்று யார் போய் கேட்டார்களாம்? திரளான கூட்டத்தார் அல்ல, சீஷர்கள். இன்னைக்கு ஏன் சில நேரம் ஞாயிற்றுக்கிழமை முறைமைகளை தாண்டி என்று நான் சொல்ல வேண்டி இருக்கிறது என்றால், ஞாயிற்றுக்கிழமை என்பது தேவனுக்குள்ளாக தேவனுடைய சரீரமாகிய அந்த அவயவங்கள் கூடி வரும்பொழுது கொண்டாடுகிற ஒரு தினம். ஏனென்றால் கர்த்தருடைய அந்த உயிர்த்தெழுந்த நாளை நாம் நினைவுபடுத்தும் விதமாகவும், ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் நினைத்து துதிக்கும் வண்ணமாகவும் சபையாக வருகிறோம். ஆனால் அதை தாண்டி ஏன் வர வேண்டும் என்ற கேள்வி அநேகருக்கு உண்டு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை போனால் மட்டும் போதாதா என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், நாமும் கேட்டுக்கொள்ள வேண்டும், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சாப்பிட்டால் போதாதா? அடுத்த 6 நாட்கள் உபவாசிக்கலாமே. ஆவிக்குரிய ஆகாரம் சரீரத்தின் ஆகாரத்தை பார்க்கிலும் விசேஷமானது. ஏனென்றால் ஆவி சந்தோஷத்தில் இருந்தால்தான், ஆத்துமா கொடுப்பான பதார்த்தத்தில் இருந்தால்தான் மகிழ்ச்சி உண்டாகும். சாப்பிட்டால் மகிழ்ச்சி என்று வேதம் சொல்லவில்லை. இருதயத்தின் திருப்தியினால்தான் மகிழ்ச்சி. சாப்பிட்டால் திருப்தி, அது வேறு. வயிற்றுக்கு திருப்தி, ஆனால் இருதயத்திற்கு திருப்தி சாப்பாட்டால் வராது. இதை இரண்டு இணைக்கிறார்கள் சில கிறிஸ்தவர்கள். என்ற சத்தியம் வேறு. நாம் பேசுவது சபைக்கு, அதனால் சமுதாயத்தை குறை சொல்லக்கூடாது, அவர்களுக்கு அது புரியாது. நீங்களும் நான் அறிகிற வார்த்தை சபையில் வெளிப்படுகிற வார்த்தை. ஆமென். இந்த கவனிங்கள், ஏன் இதையெல்லாம் இயேசு பேசினா தெரியுமா? அவர் சொன்னா இதற்கு ஒரு கருத்து உண்டு. கவனிக்கிற காதுக்குத்தான் கருத்து புரியும். கவனிக்காதவர்களுக்கு கருத்தே புரியாது. ஏனென்றால் கருத்து வராது அவர்களுக்கு. இந்த கவனிங்கள், கர்த்த பேசும்போது சொன்னா அதற்கு அவர் பாருங்கள் எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா. பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. ஏன் உங்களுக்கு அருளப்பட்டது? காரணம், உங்கள் காதுகள் திறந்திருக்கிறது. ஏமே, ஆவிக்குரிய செவிகள் கவனித்துக் கொண்டிருக்கிறது. நான் பேசினது வெறும் ஊமைதான், இதனுடைய ஆழமான கருத்து இருக்கிறதே, அதை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டும் என்ற உணர்வு உங்களுக்குள் வந்ததற்கு காரணம் காதுகள் திறந்திருக்கிறது. ஏமே, என்ன கவனிங்களே, கவனிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில உணர்வு வருங்க. உணர்வு வந்தால்தான் நம்முடைய வாழ்க்கை உருப்படும். ஆமே, உணர்வில்லாத வாழ்க்கையிலே நாம் ஒரு காலம் உருப்பட முடிவது இல்லை. அப்படின்றால் தேவனுக்கு ஏற்றாற்போல் உருவத்தை எடுக்க முடிவது இல்லை. இன்று ஆதலால் தான் கர்த்தர் பேசும்பொழுது அந்த உருவத்தை அவர் கொடுக்க விரும்புகிறார். எப்படிப்பட்ட உருவம்? பரலோகத்திற்கு ஏற்ற ஒரு உருவம். ஏமே, என்ன கவனிங்கள், சரீர நிலைமையில் உருவங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆவிக்குரிய நிலைமையிலும் கர்த்தர் கொடுத்த உருவம் நமக்கு அவசியம். இதை பிசாசு அறிவான். அதனால் தான் அதை சிதைக்கும்படி, அதை அழிக்கும்படி பாவத்தை கொடுக்கிறாங்க, சோதனையை கொடுக்கிறான். ஏனென்றால் இதிலே சிக்கி கொண்டவர்கள் தேவன் கொடுத்த உருவத்தை இழக்கிறார்கள். அந்த உருவத்திலே பரிசுத்த அலங்காரம் உண்டு, அந்த உருவத்திலே அதிகாரம் உண்டு, அந்த உருவத்திலே தேவனுக்கு ஏற்ற குணங்கள் உண்டு. ஆமென். அந்த உருவத்திலே ஆண்டவருக்குரிய அறுவடை உண்டு. ஆமே, நீங்கள் நானும் விவசாயி இல்லைங்க சரீர நிலைமையில, ஆனா ஆவிக்குரிய நிலைமையில விவசாயிகள். ஏன்? அறுவடையை கொடுக்கும்படி விதைகளை பெற்றுக்கொண்டு வளர்கிற கூட்டத்தில் இருக்கிறோம். பெற்றுக்கொண்ட எல்லாரையும் கர்த்தர் அறுவடையை கொடுக்கும்படி அழைத்திருக்கிறார். கவனிங்கள், அதாவது திரளான கூட்டத்திற்கு ஓமை, பெற்றுக்கொண்டு போய்விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் அதற்காக வரவே இல்லை. அவர்களுக்கு வேண்டியது அற்புதம். என்றைக்கு கவனிங்கள, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை கொடுத்து தான் அழைத்தார். ஏனென்றால் அப்பதான் உள்ள வருவோம். ஆனால் ஆண்டவர் அற்புதங்களையே கொடுக்கவில்லை இன்று வளர்க்க. ஆமே,
உங்க பிள்ளைகளை வளர்க்க நீங்கள் ஒன்று அற்புதங்களை செய்வதில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் விரும்புகிறது போல, அவர்கள் எதிர்பார்க்கறது போல வேண்டியதெல்லாம் வாங்கி கொடுத்தா வளர்ப்பு இல்லை. சரியான ஆகாரத்தை கொடுத்து சரியான வாழ்க்கையின் வேல்யூஸ் மதிப்புகளை கொடுக்கறதா வளர்ப்பு. அப்போ கர்த்தர் கொடுக்கிற அந்த ஆகாரம் சபையில் தானே கிடைக்கிறது அம்மா. அதனால தான் ஆண்டவர் பேசுகிறார், உங்களுக்கு அது அருளப்பட்டது. இப்போது கவனிங்களே, மற்றவர்களுக்கோ, மற்றவர்கள் என்ன ஆகிறார்கள் கவனிங்கள், மற்றவர்களுக்கோ சொல்லுங்கள், மற்றவர்களுக்கோ அப்படின்னா நீங்கள் தப்பணும்னு அர்த்தம். ஆமேன் ஆமேன்னு சொல்லிவிடுங்க. இப்போ மற்றவர்களுக்கோன்னு சொல்லும்போது எனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஆமேன். மற்றவர்களுக்கோ சொல்லுங்கள் சத்தமாக ஆமேன். அப்படின்னா தூங்குகிற அவர்களுக்கோ, கவனிக்காத அவர்களுக்கோ, உணராத அவர்களுக்கோ, ஏதோ வந்து போகிற அவர்களுக்கோ, ஏதோ சபைக்கு சடங்காச்சாரமாய் வந்து போகிற இவர்களுக்கோ, ஆனால் நான் தப்ப வேண்டும் என்ற அர்த்தம். எத்தனை பேருக்கு அந்த சத்தி, நான் தப்ப வேண்டும். இப்போ கவனிங்க, தூங்கும் போது நமக்கே தெரியாது நம்ம தூங்கி கொண்டு இருக்கிறோம். தேங்க் காட், தூங்குகிற நமக்கே தெரியாதில்ல நாம் தூங்குகிறோம். எவ்வளோ வல்லமையான கருத்து. நீங்கள் சொல்லலாம், இதுவே ஒரு வெளிப்பாடு சகோதரி. ஆமாம், அதனால தான் விழித்திருக்கிற சிலரை நம்மை சுற்றி வைத்தார் தேவன். ஹல்லேலூயா என்று சொல்லு. ஏனென்றா அப்பொழுது அவர்கள் ஏதாவது பேச போய் நாம் விழித்துக் கொள்ளுகிறோமே, அந்த சப்தத்திலாகிலும் நாம் சத்தியத்தை கேட்கும்படியே காதுகள் திறக்கிறதே. இது சரீர பிரகாரமாய் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய நிலைமையில இதுதான் கருத்து. ஏன் சத்தமிட்டு கூறினார் தெரியுமா? ஒருவர் கூட தூக்கத்தில் கூட சோர்வில் கூட கவன சிதறல் வருவதினால் இழந்து விடக் கூடாது என்பதற்காய் பேசினார். அதனால் சீஷர்கள் கண்டுபிடித்தார்கள், ஏதோ ஒன்று இருக்கிறது, ஏதோ ஒன்று இருக்கிறது. கருத்தை கேட்ட பொழுது சொன்னா மற்றவர்களுக்கோ, கவனிக்கிறவர்களுக்கு அல்ல மற்றவர்களுக்கோ. கவனிங்க, சபைக்கு வந்து கூட கவனிக்காம போய்விட முடியும். அந்த டேஞ்சர்லாம் புரியுதுன்னு எனக்கு தெரியல. கஷ்டப்பட்டு கிளம்பி வந்திருப்போம், கவனிக்கவே விட மாட்டோம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆட்களை வச்சிருப்போம். அதனால கூட்டத்தை சத்தமிட்டு கூறி விட்டு விட்டா தேவன். அதுல சீஷர்கள் கூட கேட்காம போயிருக்க முடியும், ஆனா சீஷர்கள் விடவில்லை. நீ நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், பிரித்தெடுத்த கூட்டத்தை கர்த்தர் அறிவார், ஆனாலும் எல்லாருக்கும் வாய்ப்பை கொடுத்தார். வெறும் சீஷர்களுக்கு மாத்திரம் அல்ல, எல்லாரும் நினைத்திருந்தா திரும்பி வந்திருக்கலாம். ஆண்டவர்கிட்ட சத்தியத்தை புரிந்து கொள்ளத்தக்கதாய் காதுகளை பெற்றுக் கொண்டிருந்திருக்கலாம். காரணம், அவர் சத்தமிட்டு சொன்ன உடனே காதுகள் திறந்திருக்கும் என்றால், ஆண்டவரே எனக்கு அந்த ஓமையின் கருத்தை சொல்லித்தர வேண்டுமே. ஏதோ விதைத்தான் சென்றான், அறுவடை வந்தது என்ற அர்த்தம் மாத்திரம் அல்லவே. ஏதோ ஒன்று புதைந்திருக்கிறதே, அதை கர்த்தர் எனக்கு வெளியே கொண்டு வர வேண்டுமே. கவுனிங்க, இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு கிளம்பி வந்த ஆட்கள் கூட சபையில வந்தா சத்தியத்தை கேட்க மாட்டான் பிசாசு. ஆனந்தமான தூக்கம் இங்கதான் வரும். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அது என்ன ஆமேன் போட்டவனே தெளிவாயிடுச்சு. பிசாசு தெளிவா இருக்கான்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. நீங்க நினைக்கிறீங்க உங்களுக்கு திடீரென்று தெளிவு வந்தது, அவன் தெளிவாய் வேலை செய்கிறான். என சத்தியத்தை கேட்கிற காதை இருந்து விட்டால் உணர்வு வந்து விடுமே. உணர்வு வந்து விட்டால் போதுமே, திருந்தி விடுவார்களே. அல்லேலூயா என்று சொல்லிவிட்டு, இதெல்லாம் பிசாசோட டைலாகு. திருந்திட்டாங்கன்னா என்னாகிறது? உருப்பட்டு விடுவார்களே. உருப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்னாவது? சமுதாயத்தையே மாற்றி விடுவார்களே. வேலையில் இருக்கிற இடத்தை மாற்றி விடுவார்களே. படிக்கிற இடங்களை மாற்றி விடுவார்களே. திருமணத்தின் காரியங்கள் மாற்றி அமைக்கப்படுமே. குடும்பத்தின் உறவுகள் மாற்றப்படுமே. ஐயோ, சமுதாயமே மாற்றி அமைக்கப்படுமே. அதனால்தான் சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி இன்னைக்கு நன்றா கவனிங்க. ஏன் கிறிஸ்தவர்களை பிசாசு கவனிக்கிறான் இது நமக்கு தெரியணும். அவனுடைய செவிகளும் அவனுடைய காதுகளும் கண்களும் ரொம்ப திறந்திருக்கு. யாருக்கு விரோதமா தெரியுமா? கிறிஸ்தவர்கள். அதுவும் சபைக்கு போறாங்களா? ஐயோ, அவங்களை அந்த ஸ்டேஜிலே மெயின்டைன் பண்ணுப்பா. காலையில போயிட்டு திரும்பி போற வரைக்கும் மெயின்டைன் பண்ணு போதும். ஏன்னா அவங்க போறது அப்புறம் அடுத்த வாரம் தான். ஆறு நாள் பிரச்சனையே இல்லாத விசுவாசி. அவங்க விசுவாசி, அப்பப்ப விசுவாசிப்பார்கள். அவங்க வேற இடத்திலே வாசி அப்படின்ற வசிப்பார்கள். அவங்கள விட்டுருப்பா. ட்ரபிள் கொடுக்காத கிறிஸ்டியன்ஸ். உங்களுக்கே எனக்கும் தெரிய வேண்டிய சத்தியங்கள். நாம் நினைக்கலாம் நான் ரட்சிக்கப்பட்டாள். கர்த்தர் பார்க்கிற விதமாய் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும் நம்மை.
என்னடா பிசாசு சரியாய் பார்க்கிறான், உங்களுக்கு அது புரிய வேண்டும். ஏனென்றால் அவன் ஆவி, அவன் ஒரு ஜீவி. எத்தனை பேருக்கு புரிகிறது? உங்களை என்னை போல அவனை கட்டுப்படுத்தவே முடியாது, அவன் எல்லாவற்றையும் பார்க்கிறான். நம்ம சபையில தான் ஒருவரை ஒருவர் பார்க்கிறோம். வீட்டில் என்ன செய்கிறோம், அந்தரங்கத்தில் என்ன செய்கிறோம், ஆஃபீஸில் என்ன செய்கிறோம், போகிற வழியில் என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்குறவரும் அங்கே தான் இருக்கான். ஏன்னா உலகத்தின் அதிபதி அவன். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரிகிற? ஆவியை யாரும் கட்டுப்படுத்த முடியாது, அவன் எங்கும் இருப்பான். சத்தியத்தை கேட்குற மாதிரி உட்காந்துருக்கிற ஆள் பக்கத்துலேயும் இருப்பான். அவங்களுக்கு ஒரே பயம் எடுத்து, ஐயோ பேய் இங்கேயுமா இருக்கு. பேய் எல்லா இடத்துலையும் இருக்குங்க, உங்களுக்கு புரியணும். அது சிலர் பேய் ஒரு ரூபத்தில் கூட வரும். ஆமா சிஸ்டர், கூடவே இருக்கு. ஆண்டவர் என்னோட வாசம் பண்ணுகிறாரோ இல்லையோ, நான் அதோடு வாசம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லுகிற நிலைமை உண்டாகிறது. காரணம், சத்தியத்துக்கு செவிகள் இன்னும் திறக்கல. அதுல வேற நம்ம போடுற முக்காட்டுல இன்னும் இறுக்கி வேற போட்டு வருவோம் குளிருக்கு. அதை விட முக்கியம் காதுகள் திறந்திருப்பது. சில பேர் இதை போடுறனாலேயே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுறாங்க. அடுத்தவங்க முந்தைய பாக்குறது ஒரு அம்மா, எங்க வாங்கினாங்களோ தெரியல இந்த சாரி. ஒரு மணி நேரம் சத்தியம் காத்துல போயிடுச்சா? ஏன்னா இவங்களுடைய கண்ணு ஃபுல்லா அந்த பாடரை தான் பார்த்துட்டு இருக்கும். இது நம்ம சபையில நடக்கல. ஆண்டருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய கண்களை நான் அல்லவா பார்க்கிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன, நீங்கள் அப்படியாய் வருகிற பிள்ளைகள், நல்ல பிள்ளைகள். ஆமென் என்று சொல்லி கர்த்தர்கள் பெற்றுக்கொள். அப்படின்னா நல்லவர்கள் இல்லாதவர்களும் நல்லவர்களாய் மாற்றப்படுவார். நல்லவர்கள் உண்மையாய் சொல்கிறேன். நம்முடைய சபையிலே அந்த கவனிப்பை கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்தி இருக்கிறார். நீங்கள் ஒரு நோக்கமாய் கவனிக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய கண்கள் காட்டிவிடும். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவர் ஏன் சத்தமிட்டு கூறினார்? திறந்திருக்கிற செவிகள் அவசியம். நான் சொல்லுகிறேன், நன்றாய் கவனிங்கள். நமக்கு தூக்க கலக்கம் இல்லாமல் இல்லை, சோர்வுகள் இல்லாமல் இல்லை, துக்கங்கள் இல்லாமல் இல்லை, கவலைகள், இப்படிப்பட்டதான வீட்டில் நடக்கிற சூழ்நிலைகள், நாம் சந்திக்கிற சோதனைகளால் இருதயம் தளராமல் இல்லை. நான் அதை பேசவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலை சோர்ந்து போய் நித்திரை மயக்கத்தில் கூட நாம் வந்திருக்கலாம், தவறே இல்லை. ஆனால் நான் பேசுவது கவனித்தலை பற்றினது. ஏமே என கவனிக்க. கண்கள் ஒருவேளை நன்றாய் திறந்திருக்கிறவர்கள் உண்டு, ஆனால் பார்க்கவே மாட்டார்கள். இப்படிதான் போயிருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் போனதே தெரியாது. நானும் எத்தனை முறை பார்த்துருக்கேன், சிஸ்டர் உங்களை பார்த்து விஷ் பண்ண நீங்க கவனிக்கவே இல்லை. அதுதாங்க பிரச்சனை, கவனிக்கவே இல்லைங்க. கவனம் இல்லை. நன்றை கவனிக்க. முன்பாகத்தான் வருவார்கள். கவனம் இருந்தால் தான் பார்ப்பார்கள். கவனிக்கவில்லை என்றால் பார்க்க மாட்டார்கள். எவ்வளவு முக்கியம் கவனம் என்பது. அதில் கண்கள் பார்ப்பதினால் பார்க்கிறேன் என்ற அர்த்தத்தையும் வேதம் சொல்லவில்லை. காண்கிறதுக்குரிய கண்களை திறக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? மனக்கண்களை அவர் பிரகாசம் உள்ளதாய் மாற்றுகிறார். ஆவியானவனுடைய மனக்கண்களை பிரகாசம் உள்ளதாய் மாற்றும் பொழுதுதான் கர்த்தர் எந்த நம்பிக்கையை வைத்து நம்மை அழைத்திருக்கிறார் என்பதே புலப்படும். இது ஆவிக்குரிய கண். அதே போலதான் ஆவிக்குரிய செவி. ஏமே என்ன கவனிங்கள். ஆண்டவர் சொன்னா மற்றவர்கள், இந்த மற்றவர்களுக்கோ அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் பாருங்க, பார்க்கிறாங்க ஆனா பார்க்கல. நிறைய பேர் அப்படி வேதத்தை பார்ப்போம் தெரியுமா, பார்த்துக்கொண்டே இருப்போம். பார்த்து பார்த்து தாங்க முடியாம தூங்கி விடுவோம். நன்றி கவனி. எனக்கே சில நேரம் அதான் ஆண்டவர் இடத்துல போகும்போது இந்த உண்மை இல்லைனா பெரிய பாடுங்க. உண்மைதானே? இந்த உண்மை இல்லாம ஆண்டவர் கிட்ட போகும்போதே எனக்கே தெரியும், இந்த உணராத இருதயத்தில் அவர் என்ன ஓதனாலும் போகாது உள்ள. அப்போ கர்த்தர்கிட்ட நான் கேட்க வேண்டியதெல்லாம் பாவ மன்னிப்பு. அந்த நிச்சயம் வந்தாதான், அந்த உணர்வோட போய் இந்த வார்த்தையை படிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் சொல்லுகிறது எல்லாமே விளங்க ஆரம்பிக்கிற. ஹல்லேலூயா. அப்ப தடைகள் உடையின இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல. ஐயா, உம்மோட நெருங்க விடாத விஷயங்கள் எல்லாம் உடைக்காம நான் அறிக்கை பண்ணி மனம் திரும்புவதற்குரிய ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இல்லாம நீங்க என்னதான் பேசிக்கொண்டிருந்தாலும் எனக்கு விளங்காது. அதனால நம்முடைய வேதத்தின் அதிசயங்களை காணும்படி என் கண்களை திறந்தரணும் தாவீது ஜெபிச்சு. சங்கீதம் 119 ஒவ்வொரு வார்த்தையும் அவர் வேதத்தை வைத்து எழுதினதற்கு காரணம் அவ்வளவு ருசித்தார். ருசிக்காதவங்க எழுத முடியாதுங்க. அதனால சொன்னேன், விளைய செய்யாதவர்கள் விதைகளை கொடுக்கவே முடியாது, விளைச்சலை பார்த்தவங்க தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நாம எல்லாருமே விளைச்சலை கொடுக்க அழைக்கப்பட்ட பிள்ளைகள். காரணம், கர்த்தருடைய வார்த்தை விருதாவை அவரிடத்திற்கு திரும்புவதே இல்லை, வெறுமையாய் ஒரு காலம் திரும்புவதே இல்லை. அப்படின்றா விளைய செய்யத்தக்கதாய் பேசுகிறவர் தேவன். இன்னைக்கு பாருங்களேன், மற்றவர்களுக்கோ கண்டு காணாதவர்களாயும் கேட்டு உணராதவர்களாயும் இருக்கத்தக்கதாக அப்படியே அப்படியே இருக்கணுமா அவங்க? எத்தனை பேருக்கு இதெல்லாம் புரிகிறது? இருக்கத்தக்கதாக அப்படின்னா அப்படியே இருப்பா, எப்போ திரும்புறியே திரும்ப அப்படின்னு நம்மை விட்டு விட்டார் என்றால் என்ன ஆகும் கதை?
அது சில சொல்லுவாங்கல்ல, சொல்லி சொல்லி பார்த்தேன், நீ திருந்தரபாடு இல்லை, எப்படி போய் தொலை. அந்த ஸ்டேஜ் பொதுமக்கள் மத்தியில் அப்படி என்றால் கேட்டுவிட்டு போனார்களே ஒழிய உணரத்தக்கதாக கேட்கவில்லை. எவ்வளோ முக்கியம் இதெல்லாம். யாரோ பேசுகிறா, எதையோ பேசுகிறா, என்னுடைய பிரச்சனை தீர்ந்தா போதுன்னு சபைக்கு வரக்கூடாது யாரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உணரத்தக்கதாக அவர் பேச விரும்புகிற இடத்துல நான் கேட்கிற செவியோடு உள்ள வரணும். அப்படின்னா வீட்டிலேயே ஆயத்தம் நடக்கணும். ஆமே, இன்னைக்கு பாருங்களேன், நீங்களாம் ஆயத்தம் ஆகாம சபைக்கு வந்து விட்டீர்களா என்று கேட்பேன் என்று அவங்களை பார்த்தாலே சொல்ல முடியும். எத்தனை பேருக்கு அதெல்லாம் புரியுது? ரொம்ப டைம் எடுத்து ரெடியாகி வந்திருக்காங்கன்னு சில பேரை பார்த்தா தெரியாது. இந்த அவசரத்தில் ஓடி வர ஆளை பாருங்க. அதனாலே பார்க்க முடியல எனக்கு, இங்கே வெளியில் போய் பார்க்க வேணும். அப்படி ஆயத்தமாகி வருவார்கள் என்றால் ஒரு 10 மணிக்கு வருவாங்க. ஏன்னா ஆயத்தமானார்கள். எப்படி ஆயத்தமானார்கள்? லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன், சண்டேனே தெரியல. என்ன, சனிக்கிழமை அப்படி இருந்தது, ஓஹோ என்று இருந்தது. எத்தனை பேருக்கு அந்த ஓஹோ புரியுது? ஒரு நாள் லீவு கிடைச்சா சுற்றி விட்டு வரலாம், தவறில்லை, ஆனா சுற்றதே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அமருவதை படித்துக் கொள்ள வேண்டும். அப்ப வீட்டுல வந்து ஆயத்தமாக வேண்டும் என்றால் எப்படி நான் மறுநாள் செல்ல வேண்டும் என்பதை குறித்ததான ஆயத்தம், சரீர நிலைமைக்கு இருக்கும் என்றால் ஆவிக்குரிய ஆயத்தத்தையும் தேவன் நமக்குள்ள எதிர்பார்க்கிறாரே. நான் ஜெபிக்காமலேயே எப்படி சபைக்கு வர முடியும்? வந்தாலும் மன்னிப்பு கேட்டு மாறணும். ஆமே, யாரோ ஜெபிக்கிறார்கள், யாரோ முழங்கால் யுத்தம் செய்கிறார்கள், யாரோ கண்ணீர் சிந்தி சபைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று நான் வரக்கூடாது. என்னென்றால் நானும் சபையின் அங்கத்தினன் அல்லவா? ஆமே, சபையின் அங்கத்தினர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய சரீரத்தில் நானும் ஒரு அவயவம் அல்லவா? அப்படி என்றால் ஆண்டவருடைய சரீரத்தின் நன்மையில நானும் இருக்கிறேன் என்றா கர்த்தருடைய சபையில நானும் உண்மையாக ஜெபிக்க வேண்டுமே. ஆயத்தத்தோடு வந்து பாருங்க, உங்க செவிகள் தன்னால செயல்படும். ஆமே, கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு உணர்வு வரும், ஹா இதன் அர்த்தம் இதுதான் அல்லவா, நான் மாற வேண்டுமே. நானே கவனிங்கள் தேவ பிள்ளைகளை. அதனாலேயே மந்தமான இருதயத்தை பிசாசு கொடுக்கிறான். மந்தமான இருதயம் என்ன அர்த்தம்? இருதயம் இருக்கிறது, ஆனால் இருதயத்தை போல் இல்லை. இப்ப செவி இருக்கு, செவியா இல்லைன்னா என்ன இருக்கும்? காது இருக்கா இல்லையா உனக்கு அப்படின்னு கேட்கிறாங்க, என்ன அர்த்தம்? இருந்தா கேட்கணும்ல. இப்ப காது இவ்வளவு பெருசு வச்சுக்கிட்டு அதுல வேற நம்ம டோலாக்கெல்லாம் நிறைய விதவிதமா போடும்போது அதுவே அடைத்து விடுகிறது. பா, ஃப்ரீயா வச்சுக்கோங்க காது, தன்னால உள்ள போகும். ஆனா போடுங்க, கர்த்தருக்கு உதவும். எத்தனை பேருக்கு அதுவும் புரியுது? ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிறார்னா கொடுக்கிறார், அர்த்தத்தோடு கொடுக்கிறார். ஆமென் என்று சொல்லுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், அர்த்தத்தோடு தான் கொடுக்கிறார். எல்லா வசதிகளும் பெருகிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்துல, ஏனென்றால் அப்பதான் ராஜ்யம் பெருகும், அது நடந்தே நடக்கணும். அப்ப கவனிங்க, கர்த்தர் இதெல்லாம் சொல்லும்போது மற்றவனுக்கோ அப்படின்னா, நீ தவற விடாத கூட்டம் ஐயா, நீ தவற விடாத கூட்டம். அதனால்தான் கிட்டே வந்து கருத்தை கேட்டாய். கேட்டது ஏன் கேட்டாய்? உனக்கு கருத்து இருக்கிறது, அதனால தான் கேட்டாய். ஆமென் என்று சொல்லுங்க. சில பேருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. அவங்க கிட்ட போய் கருத்தை சொன்னீங்கன்னா உங்க கருத்தும் போயிடும். ஆனா கருத்தோட வந்தவங்க தான் கருத்தை கேட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? கவனிக்கிற காது அவர்களுக்குள் வந்து விட்டது. உடனே வந்து கேட்டார்கள், ஐயோ மற்றவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் கேளாத, உணரவே உணராமல் அப்படியே இருக்கட்டும் தான் என் ஓமையை சொன்னா எப்படி இருக்கும்? அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க திருந்தும்பொழுது திருந்தனாதான் ஏன் உருப்படியாக திருந்துவாங்க, திணிக்க கூடாது என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இப்போ எத்தனை பேருக்கு புரிகிறது? கர்த்தர் ஒருவரையும் திணித்து போதிக்கிறவர் அல்ல. ஆமேன், ஆமேன். அப்பா என்னமோ அடிச்சு கொடுக்குறாரியா வார்த்தைன்னு சொல்லாதீங்க. உணரத்தக்கவர்கள் தான் அதை கூட சரியாய் புரிந்து கொள்ளுகிறார்கள். கர்த்தர் யாருக்கும் திணிப்பதே இல்லை, விஷயத்தை கொடுப்பார், போதிப்பார், பெற்றுக்கொள்ளத்தக்கதாக போதிப்பார். ஆனால் ஏற்றுக்கொள்ளுகிற செவிகள் இருக்கிறவர்கள் இடத்தில் அது தங்கும். நான் பாருங்கள், இந்த இடத்தை விட்டு இன்னும் போகவே இல்லை. இந்த வார்த்தை அவர் பேசின பிறகு நல்ல கவனிகள், வசனம் எங்க இருக்கு பாருங்கள், எனக்கு 2:2 தெரிகிறது. 15, எத்தனை பேர் 15 வந்தீர்கள்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, ஏமே ஆமேன் என்று சொல்லுங்கள். அப்ப இந்த நல்ல நிலம் யாரு என்று கேட்டா நீங்க சொல்லக்கூடாது, அவங்க வளர்ந்த வளர்ப்பு அப்படிங்க, போட்டா தன்னால விளையும். அவங்கெல்லாம் அப்படி நல்ல குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள், நல்ல தாய் தகப்பன் அவர்களுக்கு, அவங்களுக்கெல்லாம் நல்ல மதிப்பு அதாவது வேல்யூஸ் சொல்லி கொடுத்து வளர்ந்தனால அவங்க நல்லா இருக்காங்க சொசைட்டிலன்னு சொன்னீங்கன்னா அது உலகத்தோட பேச்சு ஐயா அம்மா.
ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆட்களை தேவராஜ்யத்திற்கு தெரிந்து கொள்ளவே இல்லை. தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரங்களை அறிந்தே தெரிந்து கொண்டார். ஒன்றுக்கும் உதவாதது, இழிவானது, இல்லாதது, ஞானமற்றது, பைத்தியமானது என்று தெரிந்து கொண்டுதான் ஆண்டவர் இப்பொழுது தெரிந்து கொண்டவர்களை உருப்பட வைக்கிறார். ஹல்லேலூயா என்று சொல்லி பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென். ஆ, நல்ல நிலம், இதுவும் நிலம்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நிலத்துக்கும் கல் இருக்கும். இது மற்றவங்க நிலம் இல்லை. இப்ப இது ஏன் நிலம்? என் இருதயமாகிய நிலம். இதற்குள்ள கற்கள் உண்டு, இதற்குள்ள நெருஞ்சுகள் உண்டு, இதற்குள்ள முட்கள் உண்டு, இதற்குள்ள கடினங்கள் உண்டு. இதுவும் ஒரு வழிப்போக்கான நிலம்தான். ஆனாலும் கர்த்தர் சத்தமிட்டு கூறுகிற காரியங்களை கவனிக்கத்தக்கதாக கூறுகிறபடியால் நான் என்ன செய்கிறேன்? திறந்திருக்கும் செவிகளை பெற்றுக் கொள்ளுகிறேன், திறந்திருக்கிற கண்களை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆண்டவரே, எல்லாரை போல நான் வாழ விரும்பவில்லை. என் வாழ்க்கை ஒரு வித்தியாசத்தில் வந்தே ஆக வேண்டும். ஐயா, என் தாய் தகப்பன் பெறாத நன்மைகளை நான் பெற வேண்டும், அவர்கள் காணாத அறுவடையை நான் காண வேண்டும், என் மூலமாய் வருகிற சந்ததி உமக்காக எழும்ப வேண்டும் என்று சொல்லுகிற வித்தியாசத்திற்குள் வருகிற ஒரு இருதயம், இது நல்ல நிலம். ஹல்லேலூயா. இந்த நிலத்தில் இருக்கிற ஆட்களை தான் இயேசு சொன்னார். நன்றி கவனிங்க. நிலம் நிலந்தாங்க. நீங்க சொல்லக்கூடாது, இந்த நாலு நிலங்கள்ல நல்ல நிலம் நாலாவது நிலம், இப்படி எல்லாம் புரிந்து கொள்ளுவோம்ல நம்ம ஓமையை. அதனாலதான் தனியா உட்காந்து கேட்கணும். ஆண்டவரோட இணைப்பு, வசனத்தோட இணைப்பு, வேதபாட வகுப்புல இருக்கிற மக்களோட இணைப்பு, சத்தியத்தில் நடக்கிற கூட்டத்தோட இணைப்பு, ஜபத்துல இருக்கிறவங்களோட இணைப்பு, இது நடக்கும்பொழுது உணர்வுல நம்ம தொடர்ந்து இருக்க முடியும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நிலம் எப்படிப்பட்ட நிலம்? வழிப்போக்கான நிலம் தாயா? ஆனாலும் வேலி அடைக்க தன்னை விட்டு கொடுத்தது. இதிலும் கடினமான கற்பாறையின் தன்மை உண்டு, ஆனாலும் உடைக்கப்பட விட்டு கொடுத்தது. வசனம் வர வர போராட்டம் வந்தாலும் எதுமுக்கியம்? போராட்டமா வசனமா? போராட்டமா வசனமா? பெரிய பேர் நிறைய பேர் கேட்கும், எனக்கு வந்த போராட்டம் உங்களுக்கு வந்ததுன்னா வரட்டும், நீங்களே இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன். ஆமேன், ஆமேன். ஐயோ, சொல்ல மாட்டேங்கிறீங்களே. ஆமே, இவங்க சொல்றத பார்த்தா இவங்க பயங்கரமான ஆளா. ஏங்க, அப்ப நீங்களே இருக்கும்போது நான் இருக்க மாட்டேன். வசனமா போராட்டமான்னு பாக்கணுங்க வாழ்க்கையில. ஏன் இந்த பிசாசு சரியான பிசாசு? அது போராட்டத்தை சும்மா கொடுக்காது எல்லாருக்கும். அது எத்தனை பேருக்கு புரியுது? இந்த சும்மா இருக்கிற ஆள் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அது பா, நீங்க உற்றுப்பா, நமக்கும் டைம் வேஸ்ட். நீங்க பிசாசு அவளை இல்லையே லேசா நினைக்காதீங்க. சும்மா எல்லாரையும் போய் நோண்டிட்டு இருக்கான். அவன் அவன் நேரம் எடுத்து கிரி செய்யற ஆட்களே வேற. ஸ்ட்ராட்டஜிக்கா போறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அவனுக்கு. ஏன்னா அவங்க கொஞ்சம் பயங்கரமான ஆட்கள். இவங்க ரொம்ப பத்திரமா வச்சுப்பாங்க பையா இருதயத்தை. கேர்ஃபுல்லா போகணுமியா? எல்லா இடத்துலையும் அவங்களுக்குலாம் இருக்காது. அந்த பாயிண்டை கண்டுபிடி. ஒரு பெரிய ஆஃபீஸருக்கு எதை கொடுத்தா விழுத்தலான்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியே இருக்கு. அவர் ரொம்ப பயங்கரமான அதிகாரி. யாருக்கு மசியாதவன்னு கேள்விப்பட்டாங்கன்னா, வீக் பாயிண்டை கண்டுபிடியா. சும்மா எல்லாருக்கும் கொடுக்குற அல்வாலாம் அவருக்கு சரி வராது. அவர் அங்கே தூரத்தில் வச்சுருவார், அனுப்பிடு அந்த ஆளன். அவங்களுக்கு வழக்கமாக போகிற தட்டெல்லாம் போனால் சரி வராது. கொடுக்குற பெட்டிலாம் உதவாது. வீக் பாயிண்ட் முக்கியம். எங்கேயா ரொம்ப வீக்னஸ் ஜாஸ்தி? யாரை ரொம்ப நேசிக்கிறாப்புலன்னு கண்டுபிடியே. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ரூட்டில் வந்தவங்க தானே. இந்த டைலாக்லாம் ரொம்ப பழகியிருக்கோம்ல வாழ்க்கையில், உலகத்தில். பிசாஸ் எப்படிப்பட்டவன் என்றால், யாருக்கு எது செய்தால் மசிவார்கள் இல்லை என்றால் தங்களை விட்டு கொடுப்பார்கள் என்று தெரியும். ஏன்னா பழைய வாழ்க்கை அப்படி, அதுவும் தெரியும். நீங்கள் நினைக்காதீங்க, ஐயோயோ எல்லாமே தெரியுமான். பழைய வாழ்க்கை தெரியலைங்க. ஏ, நீ அங்கேருந்து தானே வந்தே? அதே காரியத்தை திரும்ப திரும்ப வேறு விதமாய் கொண்டு வந்தால் நீ மாட்டேன் என்று சொல்லுவாயா? இயேசு கிறிஸ்துவையே சோதித்தால் இவனுக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும்? உங்களுக்கு புரியல? இன்னும் சோதிக்கிறவனை, சோதனைக்காரன் உங்களை என்னையும் தேடி வருகிறான் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவையே விட்டு வைக்கல. ஏனென்றால் தேவனுடைய குமாரன் என்று தெரிந்த உடனேயே எப்படி சோதித்தால் விடுவாரோ அப்படி சோதித்தான். எழுதி இருக்கிறபடியே அவரும் ஜெயித்தார். ஏ, யாரை பார்த்து இந்த பேச்செல்லாம் அங்கே நடக்காது. நீங்கள் உடனே இயேசுவின் நாமத்தில் நான் பாட்டிக்கிறேன் பாருலாம் சொல்லாதீங்க. உங்களை யாரும் நல்லாவே தெரியும். அவர், நான் தேவனுடைய குமாரன் அல்லவா நான் சொன்னார். எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே, எழுதி இருக்கிறதே. கரங்களை தட்டி கொண்டு எழுதி இருக்கிற எழுதி இருக்க. நீ அங்க எழுதி இருக்கிற காட்டு இப்படியே எழுதி இருக்க. அங்க பாரு,
நீ அதை சொல்லுகிறாய், நான் இதை சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க, கவுண்டர் அட்டாக் எப்படி போயிட்டு இருந்தால் சத்தியத்தை பார்த்தவனே பிசாசு சிதறி விட்டான். விஷயம் என்னன்னா, ஒரு ஜட்ஜ் பேசுற சட்டத்துக்கும் குற்றவாளி பேசுற சட்டத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இவன் திருட, என்ன என்ன இப்படி பாக்குறீங்க? நான் இல்ல, பிசாசு கொல்லவும் அடிக்கவுமே வருகிறானே அன்றி அதுக்கு முன்னாடி திருடவும். அப்ப திருடவே இவன் போய் சட்டத்தை பேசினா எப்படி இருக்கும்? எழுதி இருக்கிறதே, தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்று எழுதி இருக்கிறதே சொல்ற, நீ யாருப்பா? இன்னைக்கு நிறைய பேர் வேதத்தை சொல்லி இன்னொரு ஆளை ஏமாத்துறாங்க. அவங்க ஐயோ என்னமா பேச என்னமா பேசுறாங்கன்றது காரணம், உங்களுக்கு என்ன வேதம் தெரியல, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆண்டவரோடய நடக்கலாம், வேதம் எழுதியிருக்கிறபடியே சொல்லும் போது இந்த வேதத்தை அறியும்படி தன்னை விட்டு கொடுத்த ஆள் கூட அசைந்து விடுகிறார்கள். என்னமோ பேசுறாங்கப்பா, நீங்க அதை விட பேசணுங்க. ஏன்னா எழுதியிருக்கிறபடி ஏசு ஜெயித்தா. நம்ம எழுந்து நிற்க வேண்டிய என்ன நேரம் முடிந்து விட்டதே. ஏ எழுந்து நிற்கலாமா, எழுந்து நிற்கலாமா சொல்லுங்க அப்பா. எனக்கு கவனிக்கிற செவியை கொடுத்துருங்கப்பா. போதும், இன்னைக்கு ஒரே ஒரு ஜபம், யாரும் எதற்காகவும் ஜபிக்க வேண்டாம், ஒரே ஒரு ஜபம். எத்தனை பேருக்கிட்ட செவிகள் திறந்திருக்கு? ஐயா நான் உணரக்கூடிய இருதை எனக்கு வேணும் ஐயா, நான் உணராம எதையும் கேட்டு விடாதபடி. இந்த மற்றவங்களுக்கோன்னு சொன்னீங்களே, அந்த நிலைமையில நான் இருந்து விடக்கூடாதுப்பா. அந்த மற்றவர்கள் கூட்டத்தில் நான் இருக்க விரும்பலை. என்னை நீ தனிப்பட்ட விதத்தில் மாற்றும்படியாக பேசுகிறீரே, நான் விளைச்சலை கொடுக்கணும். ஆமே ஒன்று பாருங்க, அந்த ஒன்று நூறாக விளைந்ததாங்க. இன்னைக்கு ஆண்டவரே அந்த ஒரு நிலைமை எனக்கு ஆவிக்கிற உலகத்தில் உண்டுப்பா. நான் ஒருவேளை இயற்கையின் உலகத்தில் நூற்றுக்கு நூறு வாங்கலை, ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு வித நூறாக மாற முடியும், அது இயேசுவால முடியும். உங்களுக்குள் விதைத்த ஆவியானவருடைய வல்லமையினால முடியும். என்னை மாற்றின கர்த்தரால முடியுங்க, என்னை ரட்சித்த தேவனால் கூடும். அதுதான் நீங்க இன்னைக்கு நம்புற சத்தியம். உங்களையும் என்னையும் ரட்சித்தவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறார். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகையார். ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்க. அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராகையார். ஆமென் என்று சொல்லி நான் இந்த முற்றுமுடிய ரட்சிக்கிறவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன்பா. என் உள்ளத்தை எல்லாம் மாற்றின என் இயேசு உண்மையானவர் ஐயா. இன்னும் எவ்வளவு களைகள், விதைகள், முட்கள், நெருஞ்சுகள் இருந்தால் அதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிடுங்குகிறேன் தகப்பன், பிடுங்கி போடுகிறேன். எனக்கு வேண்டாம் ஐயா, என் இருதயத்தை நிரக்கிற விஷயங்கள் வேண்டாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்படியே ஆகட்டும் பிதா, அப்படியே ஆகட்டும். ஹல்லேலூயா, நன்றி ஆவியானவரே, நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, எவ்வளோ சொல்லலாம், துதி எவ்வளோ சொல்லலாம், அமைதியாக இருக்க வேணாம். ஏன்னா பாட்டு மட்டும் ஒழிப்பு இல்லை, கத்தட்ட சொல்றத எல்லாமே ஆராதனை தான். ஆவியானவரே நமக்கு நன்றி. நாங்கள் ஆவியோட உண்மையோடு ஆராதிக்கிறோம். ஏன் தெரியுமா? சத்தியத்தை கேட்டு ஆராதிக்கிறதா என் உண்மையான ஆராதனை. என் உள்ளத்திலிருந்து அது வரட்டும்ப்பா, எந்த தடையும் வரக்கூடாதுப்பா. என் வாயை திறக்க எந்த தடையும் வரக்கூடாது. ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த தடைகளை கொண்டு வந்த வேர்கள் சுத்திக்கப்படுவதாக. அப்படியாக கடந்து விடலாம், அப்படியாகட்டும்.
Alleluia, in vaalkaiyum om sitham. Alleluia. கரங்களை என்னோடு கூட சேர்ந்து உயர்த்தி கொள்ள முடியுமான ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவரே, என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துகிற ஆவியானவரே, என் கண்களை திறக்கும்படியாய் நடத்துகிற ஆவியானவரே, அப்பா இந்த காலை வழியில சத்தியத்தின் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்கிறாக ஆண்டவரே, என்னையும் அடியனையும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த வழியில தொலைக்காட்சியிலும் என்னை பார்த்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டையா, அநேக தேசத்தார்கள் உண்டு அப்பா, உங்க சபையில நாட்டப்பட்ட பிள்ளைகள் உண்டு, ஊழியக்காரர்கள் உண்டு. என் தேவ ஆவியானவருடைய கண்களை திறக்கத்தக்கதாய், எங்களை காதுகளை திறந்திருக்கிற காதுகளை கொடுக்கத்தக்கதாய், இந்த காலை வழியில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.